visual can be the topics that are another முக்கியமான அறிய வேண்டிய காரியங்கள் எவ்வளவுத்துக்கு கூடுதலாக தொடர்பாக கவனிக்கிறோமோ ஆராய்ந்து பார்க்கிறோமோ புதிய புதிய வெளிச்சம் வந்து கொண்டிருக்கும். மனுஷர்களுக்கு மறைவாக இருந்து கடுக்கும் அழிக்கும் துன்புறுத்தும் உடல் இல்லாத ஆட்கள் அசத்தாவிகள் பொல்லாத ஆவிகள் அவைகளை பற்றி வேத வாக்கியம் கூடாக படிக்கும். ஓகே, யேசுவா செய்து கொண்டிருந்த ராஜ்யத்தின் ஊழியத்திலே மூன்று பாதியாக பிரிக்கலாம். ராஜ்யத்தை அறிவிப்பது, செய்தியை கற்பிப்பது, இரண்டாவது பேய்களை துரத்துவது, மூன்றாவது நோயுள்ளவர்களை குணமாக்குவது. இந்த மூன்றும் நோய் உள்ளவர்களுக்காக ஜபமது கொஞ்சமா நடக்குது, மற்ற ரெண்டும் நெகுடையும் இல்லை. நோ, உண்மை உள்ளவர்கள் செக் பண்ணி பாருங்க, நடக்குதா? ராஜ்யம் அறிவிக்கப்படுதா? பேய்கள் துரத்தப்படுதா? ஆடி கொடுக்க ஆவணி கொடுக்க அல்ல, as a normal ministry day to day அதை செய்தார். ஓகே, ஜனங்கள் அவரண்டே வந்து
சைமன் பீட்டர் அவனும் மேட்டாங்களும் எல்லோரும் உண்மை தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். மாக்கு 1:37 அவர்களை அவர் பார்த்து அடுத்த ஊர்களிலும் நான் அறிவிக்க வேண்டும், எதை ராஜ்யத்தை அரசாங்கம் பண்ண வேண்டும். எனவே அந்த இடங்களுக்கு போகலாம், வாருங்கள். இதற்காகத்தான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடு முழுவதும் விசாதுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார். பிரசங்கம் பண்ணிக்கொண்டு விசாதுகளை துரத்திக் கொண்டு ஒன்று விட்டுப்பட்டு மற்றதை செய்யல. நோய் பிடித்தவர்கள் வந்தார்கள், அவர்களையும் இருந்து பேய்கள் புறப்பட்டது. நான் குறிப்பாக 3 காரியங்கள் சொன்னேன்.
சுமக்க எங்களுக்காக அவரை முனையத்தோடும் விசுவாசிக்க விடாது. இரண்டாவது, யேசுவின் வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்படியாமல் இயேசுவை விசுவாசித்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற ஒவ்வொருவரும் பொய்யர்கள், லயர்ஸ். ஒன்று யோகன் 2:4, நான் சும்மா சொல்ல இல்லை, உனக்கு பேய் சொன்னால் இந்த வேத வாக்கியங்களை நீ நம்ம விட்டால் உனக்கு கிடைக்கும் இடம் நரகம். உயிர்த்தெழுதலே பங்கு பெற்றி 1000 வருஷங்களுக்கு பிறகு அரசாங்கம் நடந்து பிசாசுகளோடு அங்கே போவாய். அதுதான் வேத வாக்கியம் கூறுகிறது. சோ இயேசுவை நம்பி மன திரும்பி கீழ்படிந்து அவருக்கு பின்னாலே நாள் தோறும் போக விடாதே, விடாதே, விடாதே. இந்த பெயர் உடல் இல்லாத ஆக்கள் நம் தேவன். இவைகளை ஆழமாக பார்க்க போகிறோம். ராஜ்யத்துக்குள்ளே இப்பொழுது இந்த நாட்களிலே உள்ளே போய் யேசுவாவுக்கு பின்னாலே கீழ்படிந்து நாள்தோறும் போகாவிட்டால் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. முதல் உயிர்த்தெழுதலிலே நீ பங்கு பெற்ற மாட்டாய். மூன்றாவது, எவரையும் இந்த உடல் இல்லாதாக்கள் அதி உயர்ந்த தேவனுக்கும் மகன் யேசுவாவுக்கும் வேலை செய்ய, உன் பாஷையிலே ஊழியம் செய்ய, ராஜ்யத்தின் வேலையை செய்ய துரத்த விடாது. ராஜ்யத்துக்கு வேலை செய்ய விடாது. இதன் முதல்ல சொல்ற காரியம் ராஜ்யத்தை கஷ்டப்பட்டு மாட்டேன். பெயர் அவைகள் பேசும், அதுக்கு பிறகு வருவோம். சிலரை சர்ச்சுக்கு வர வார்த்தையை கேட்க விடாது, சிலரை வர விட்டு வார்த்தையை கேட்க விடாமல் குழப்பி போடும். உள்ளே இருக்கிற அசுத்தாவிகள், உடல் இல்லாத ஆட்கள், bodyless persons. So in the boredom, உள்ளே இருந்த தாக்கம் பல வழிகளிலே. இரண்டாவது, யேசுவாவை இன்னார் என்று அறிய விடாது. வார்த்தைகளை நம்ப விடாது.
ராஜ்யத்திலே இங்கே நான் அந்த ஊழியம் செய்ய விடாது. இதற்காகத்தான் யசுவை சொன்னார், அறுபடி மிகுதி வேலையாட்கள் சொற்பம் ஏன் பெய்தல் விடாது. உள்ளே இருக்கிற பெய்கள் விடாது. ஒரு ஊழியக்காரை சொன்னார், நான் கேட்ட பொழுது நீ பெய்கள் துரத்தறையா என்பத்தி ஐந்தாம் மருதி ஆறு இப்பையும் இருக்கிறான். அவன் சொன்னான், அதில் கதை வைக்க அதை திருப்பி என்னை உடம்பத்தை தாக்க இதெல்லாம் சரி வராது. நான் சொல்வது உண்மை என்பதை டாடி மகனும் அறிவார்கள். அப்படி இருக்கு, ராஜ்யத்திலே வேலை செய்யும் ஊழியர்கள் எங்கே எங்கே வே நூறு பேர் எடுத்தா ரெண்டு பேர் நோ கச்சம் ஊழியம் செய்கிறவர்கள் அவருக்கு ஒளிய செய்கிறவர்களுக்குத்தான் டடிட்ட கேட்டார் யேசுவா, நான் எங்கே இருக்கிறேனோ இவர்களும் என்னுடைய ஊழியக்காரர்களும் என்னோடு இருக்க வேண்டுகிறேன். சர்ச் மெம்பர்ஸ் அல்ல, வேத புத்தகம் வாசிக்கிறவர்களால் இதெல்லாம் பொருளா. இன்னைக்கு சில அசுத்தவிகள் அவர்களின் உடல் இல்லாத ஆக்கள் தாக்கங்கள் ஆக்டிவிட்டி ஓகே வெளியே இருந்து அப்படி படுத்துக் கொண்டு
பரிசுத்தம் ஏழு விசுவாச கிரகங்களை வேலையாக்களாகி வேலை செய்கிறபடியால் இப்படியான காரியங்களை செய்யும் கொசுக்களை அனுப்பும். நீ வேதம் வாசிக்கிற நேரம் அது வந்து மூக்கல மையம் காதல உட்காரும் உண்டு. அச்சியண்ட படுத்த அது பைபிள் உட்காரும் விசாசக்க பெயர் செபு. அதுக்கப்புறம் கொசுக்களின் தலைவன், கொசுக்கள் ஏன் வச்சதுன்னா எண்ணி முடியாத கண்ணுக்கு தெரியாத இந்த ஆட்கள் ஆதாம் பிசாசுக்கு தன்னை திறந்த கண்களோடு ஒப்பு கொடுத்தக்கு பிறகு மனித குணம் அனைத்தும் எப்படியான தாக்கத்துக்குள்ளாய் வந்தது. உலகத்தாருக்கு நூற்றுக்கு நூறு வீதம் தெரியாது. கிறிஸ்தவர்கள் என கிரேக்கர்களால் பட்ட பேர் வைக்கப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்டியன்ஸ் 99% இந்த மறைவாக இருந்து தாக்கம் அசுத்தாவிகள் உடல் இல்லாத ஆக்கள் தெரியாது. ஆகையால் தங்களுக்கு அல்லது குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது, என்ன பிரச்சனை தெரியாது. தாங்கள் இடறுவது எதிரண்டு அறியாதிருக்கிறார்கள். ஓகே, இந்த உடல் இல்லாத ஆக்கள் கவர்ந்து கவர்ச்சியாய் இழுக்கும் துன்புறுத்தும் அறியண்டப்படுத்தும் சித்திரவதை செய்யும். இதுக்கெல்லாம் உதாரணங்கள் இயேசுவா சொல்லி இருக்கிறார். எப்படிப்பட்டவர்களை சித்திரவதை செய்யும் உபாதைக்கும் டேமன்ஸ் டேமன்ஸ் டார்ச்சர் இது தெரியப்படும். அப்படியா நாங்களுக்கு விடுதலையிலே வழி நடத்த தெரியப்படும். Demons torture, demons compel. இந்த உடலில்லாத ஆக்கள் உள்ளே இருந்து
அந்த காரியத்தை செய்ய அந்த சொற்களை பேச ஃபோர்ஸ் பண்ணும். உள்ளே இருந்து பிரயோஜனவர்கள் நான் என்ன செய்தேன்னு தெரியா, ஏன் அந்த பிள்ளைக்கு எப்படி செய்தி தெரியா, ஏன் ஒரு போச்சாதிய நெத்திர கொள்ற நேரம் கொண்ட நீ தெரியா. இதான் உலகம். தேவன் எவரையுமே கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. No, for sure. எவரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். Now, compel. அடுத்தது, டீமன்ஸ் என்ஸ்லேவ். ஒவ்வொன்றையும் இதாக பார்க்க பார்ப்போம். ஏன்னா இப்படிப்பட்டதான காரணங்கள் உனக்கு இருக்கான்னு பார்த்து நீ விடுதலை அடையலாம். அல்லது நான் சொல்லும் பொழுது அவை ஒளிந்து இருக்கிற இந்த ஆவிகளை உடலற்ற ஆக்களை தேவன் தாமே உன் மேல் இறக்கம் கொண்டு வழியே கொண்டு வரலாம். அடிமைப்படுத்துவது. அடுத்தது, டீமன்ஸ் காஸ் அடிக்ஷன்ஸ். இது என்ன காரியமாகி இருக்கலாம்? என்னொரு பழக்கம் அடிக்கடி செய்கிறியோ அதோட சேர்த்து கட்டி போடும். சிலர்கள் உதாரணம் என்ன பார், நகம் கடிக்கிற நான் பார்த்திருக்கிறேன். விட முடியாது, பார்த்தாக கைய எங்கேயோ போயிட்டு கடி கடி என்று கடிச்சு. அப்படியான பழக்கத்துக்கு அடிமை. நீ எதிலே படிபட்டாய்? கார்ட்டூன் பார்க்க, செல்போன்ல எதை அடிக்கடி பார்த்து விட முடியாத நிலைக்கு வந்திருக்கிறாய். That's called addiction. We will come to that. Addiction. நான் சொன்னேன், நான் இதான் பார்க்கிறேன், அதான் பார்க்கிறேன். உன்ன நேரம் அதில் போகுதல்லவா? We will come to that. அதபோல தான் தேவை பேக்கு.
servitor. You become a slave. What I got here, Gandabar? In the Palakai, one all Veda Modiamal Erkara. அந்த பழக்கம் அந்த பழக்கத்துக்கு நீ அடிமை. டேமன்ஸ் டிஃபைல் உடல் இல்லாத ஆக்கள் அழுக்காக்கும் சரீரத்தை பழக்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து யேசுவா சும்மா சொல்லவில்லை. உன் வலது வலது கை இடராய் இருந்தால் அந்த அதை வட்டி போடு. ஏன் அப்படி சொன்னார்? அவ்வளவு ஆழமாக கையில் நீ ராஜ்யத்துள்ள போறது நல்லது. கையோடு
சித்தாச்சமாகையை அப்படியாய் மாயமான தோடு இருக்கிறவர்கள் நம்ப இயலாது. உண்மை உள்ளவர்கள் தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அடே எனக்கு தெரியலை அப்படியாய் நம்புவார்கள். நீ அப்படி இன்னுமே தன்னை நாட்களுக்கு கிடக்க போறாய். கலப்பையில கைய வச்சிட்டியா? மூன்று வருஷம் போயிட்டா? யேசுவின் வார்த்தைகளைப்படி இப்படிப்பட்டவர்கள் பிசாசுகளை நாம் உடல் இல்லாத மக்களால் உள்ளே இருந்து தாக்கப்பட்டு சாவார்கள். உடல் இல்லாத ஆக்கள் வஞ்சகம் உள்ளே இருந்து ஆக்கள் மூலமாய் கள்ளப்போதர்கள் கள்ளத்தீக்க தரிசிகள் வஞ்சகம் அவர்களுக்குள்ளாக உலக முடிவுக்கும் உமத வருகைக்கும் சொன்னது ஒருவனும் அல்லது ஒருத்தையும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிப்பாயிருங்கள். மத்தியாக 24:4
physical body. So the entice கவரிச்சுக்காட்டுகள் அடியண்டப்படுத்தி துன்புறுத்தும் சித்திரவதை செய்ய பார்க்கும் கம்பல் கட்டாயப்படுத்தும் தூண்டும் ஒரு பழக்கத்துக்கு அதில் வச்சு கட்டி போடும் அடிமைப்படுத்தும் அடிக்ஷன் ஒரு பழக்கத்திலே விட முடியாமல் இருக்கிறது. அடிக்ஷன் அடிமையாகுவது. டீமன்ஸ் டிஃபைல் ஊத்தையாக்கம் அழுக்கடைய பண்ணும். டிஃபைல் மனதை அழுக்கடைய பண்ணும். உதடுகளை ஊத்தையாக்கி போடும். சொல்லு கொடுக்க வார்த்தைகளை பேசணும். அடியாவும் பொய்யும் உருட்டும் திரட்டும் தூஷணும் அடிக்கடி பொய் பேசுகிற கிறிஸ்தவர்கள் நாக்கும் உதடுகளும் அழுக்கடைந்திருக்கும். அசுத்தாவிகள் ஏமாற்றம் வஞ்சிக்கும் உள்ளே இருந்து உன்னோடு தெரிகிறவர்கள் மூலமாக கள்ள போதவர்கள் கள்ளத்துக்கு தரிசி புத்தகங்கள் எது மூலமாக வஞ்சிக்கு போதனை கொடுத்து உண்மையண்டு நம்ப வைக்கும் உண்மையான போதனை பொய்யண்டு சொல்ல நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு தம்பதிகள் ராஜ்யம் இல்லாண்டு பெயர் சொல்லி நம்பிட்டாங்க. ஆவிகள் உடலில்லாதாக்கள் உடலை யாருக்குள்ளே ஜெபிக்கிறார்களோ அந்த ஆளின் உடலை தாக்கும். அதில் உண்டு பெறாது அங்கே எழுதப்பட்டது முழு போய் ஒரு கையெழுத்து போட்டு விடுங்க. They persuade people to do evil.
அசுத்தாவிகள் உடலை லதாக்கள் உள்ளே இருந்து அல்லது யாரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் சபை ஓடுதலுக்கு வரவர்களாக இருக்கலாம், வராதவர்களாக இருக்கலாம். ஆலோசனை கொடுத்து பொய்யை சொல்லும்படிக்கை கவர்ந்து இழுக்கும். இந்த கவர்ச்சியான தூண்டுதல் இழப்பு மனுஷனின் யோசனைகள் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆளும் இதை கவனிச்சுக்கள். விடுதலைக்கும் இந்த நாட்களிலே எல்லாரும் ராஜ்யத்தின் வேலையை செய்ய வேணும், ஜனங்களை விடுதலையாக்க வேணும். சபையிலே கூட எத்தனையோ பேரில் கட்டுண்டு இருப்பது உனக்கு தெரியும். நீ பேசாமல் இருக்கிறாய், ஏனென்றால் நீ கட்டுண்டு இருக்கிறாய். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க யேசுவா தேவனாலே பூசப்பட்டார். யோசனைகள் மூலமாக இப்படி சொல்லு அப்படி சொல்லு அத ஒன்று வராது அது போயில்லே ஆக்களை ஒளிஞ்சு வச்சு போட்டு இங்க ஒருவர் வரலன்னு சொன்னாலு அது போயில்லையா? நீ சொல்லு சொல்லு சொல்லு. வேத வாக்கியங்கள்ல இருந்து எடுத்து காட்டும். அந்த விபச்சாரி வீட்டுக்குள்ள வேப பார்க்க பார்த்த யோசுவாடா வழியால நண்டு நெருப்பு இப்படியான காரியங்களை காட்டி உன்னை போய் பேச வைக்காம் கவனம். மற்றவர்கள் மூலமாக தோண்டும்
அப்படியே நான் சொல்லும். உள்ளே இருந்து இப்படியாய் யோசனையை போடுகிற ஒவ்வொரு யோசனைக்கு பின்னாலும் ஒரு ஆள் அதான் எங்களுக்குள்ளாக வரும் யோசனைகளை தேவனுடையதான் என்று செக் பண்ண சொல்லியிருக்கு. ரெண்டு குறைந்தேன் பத்து மூன்று தொடக்கம் வாசிக்கவும். Tell me.
படிப்படியாக பெரிவாகி படிப்பிக்கவில்லை. சில செய்திகள் உன் மனமும் அசுத்தாவிகளும் யேசுவாவும் இயேசுவும் அசுத்தாவிகளும் இப்படியான செய்திகள் பழைய செய்திகள் இருக்கிறது. இப்ப கூட டீபா போறோம், வெளிச்சம் பெரிய இருக்கு, யேசுவாவும் வர போறாரு. எத்தனையோ பேர் கலப்பையிலே கைய வைக்க வையிலே கலப்பைக்கு டைம் இல்லை, சோம்பறிகளாய் சபை கூடுதலுக்கு வந்து போகிறார்கள். முடிய போகும் நேரத்தில் அதி உயர்ந்த தேவன் யேசுவை வைத்தவன் தமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். செய்கிறவர்கள் அவனோடு இருப்பார்கள் ராஜ்யத்தில், டாடியோடும் மகனோடும். செய்யாதவர்கள் அவனை விட்டு பெரிந்து நெருப்பு. வேதவாக்கியங்கள் பொய்யாக முடியாது. உள்ளே இருக்கிற ஆவிகளும் இருந்து இந்த கிறிஸ்தவர்கள் புரையாதைய விடுவோம் எனப்பட்ட பைபிள் வாசிக்கிற அந்நிய பாஷ பேசுகிற உள்ளே இருந்து இந்த ஆவிகள் அவர்கள் வாழ்க்கை பேட்டர்ன் வாழ்க்கை போக்கை படிக்கும். சாப்பாட்டுல எது விருப்பம், சீனி விருப்பமா, சரி என்ன செய்ய வேணும் என்று அந்த ஆவிக்கு அந்த ஆளுக்கு தெரியும். மனுஷனை கொல்ல பல வழிகள் இருக்கு. கவலையினம் ரோட்டை கிராஸ் பண்ண நோய் கொண்டு வரும், உணவு வாழ்க்கையை கெடுத்து அழிக்கும். ஒரு படியன் காதலன் எனப்பட்ட காதலி ஒரு பட்டாவி உன்னை அழிக்கலாம் செய்யும். எதுவே எங்களுக்கு வாஞ்சை கூட விருப்பம் என்றதை பார்த்து அப்படிப்பட்ட உடனே இல்லாத ஆக்கள் உன் வாழ்க்கையில் வேலை செய்வார்கள். நாளாந்தம்
மத்தியிலே வைத்து கொல்லும். See, nobody will know. அந்த பழக்கத்திலே அடிமையாக்கப்பட்டார்.
சூழ்நிலையை பார்த்து அவதானிச்சு அசுத்தாவிகள் அவன் கட்டின நேரத்தில் உள்ளே போன பிள்ளைகளுக்கு துக்கம், தாய்க்கும் துக்கம். அவனே யோசிக்கிறான், எனக்கு என்ன நடந்தது? யேசுவுக்கு வேலை செய்கிறார்கள் அவதானியங்கள், பிறகு காலமாக என்ன டைமில் உள்ளுக்கு வரண்டு பாப்பம். டீமன்ஸ் டார்ச்சர் சித்திரவதை செய்யும் உபாதைக்கும் வடிவா சொல்லி இருக்கிறார். மன்னிக்க வேணும் என்கிற காரியத்தில் மத்தேயு 18 21. அப்பொழுது பீட்டர் அவரிடத்தில் வந்து, எஜமானே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்தால், குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? 7 தடவை மட்டுமா என்று கேட்டான். அதுக்கு யேசுவா, 7 முறை மாத்திரமல்ல, 7 எழுதது தடவை என்று உனக்கு சொல்லுகிறேன்.
அரசுகள் 100 நல்ல சன்னிமைகளில் கடன்பட்டு தந்தவராக தன்னுடைய உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை பார்த்து அவனை பிடித்து கொள்ளுத்து நெற்றிச்சு நீ வாங்கின கடனை எனக்கு கொடுத்து திகப்படும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து சம்மதிக்காமல் போய் அவன் வாங்கின கடனை கொடுத்து தேய்க்க வரையும் அவனை மறியலிலே சிறைச்சாலையில் போட்டு வைத்தான். போகாது
மனிதர்களுடைய குற்றங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்களுடைய தடி உங்கள் குற்றங்களை உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். அது சொல்லியிருக்கு. பயங்கரம் இப்படிப்பட்டவர்கள் உபாதைக்கும் அசுத்தவைகள் உடல் இல்லாதாக்காண்ட கையில ஒப்பு கொடுத்து அவர்களை அது உபாதித்து நோண்டி கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் பேரை அவளை விட்டு விலகு. நோ இஸ் நாட் கோயிங். அப்படி அங்கு ஒப்பு கொடுத்தது டாடி. அதை பிடிக்காதுங்கிற அந்த பெயர் சொவ்வாரது அலக்களிப்பார்கள், களை விழுவார்கள், உருளுவார்கள், ஓடுவார்கள். விடுதலை இல்லை. முடிவிலை ராஜ்யத்துக்குள்ளே இப்படிப்பட்டவர்கள் போக மாட்டார்கள். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. கட்டுகள் இனிமேல் எனக்கு விடுதலை
யேசுவின் வார்த்தைகளை நம்புவது ராஜ்யத்தின் செய்தி ஏற்றுக்கொண்டு கீழ்படிந்து கீழ்படிந்ததற்கு உறுதியாக ஞானசானம் பெற்று நாள்தோறும் அவருக்கு பின்னாலே போவது செய்தி இஸ்ரேல் ஈரான் தேசத்தை தாக்க இடம் உண்டு. எனி டைம் பெரிய யுத்தமாக எழும்பும் ரகசிய வருகை இல்லை. உடலில்லாதாக்கள் என்ன செய்யும், எப்படி கண்டுபிடிக்கும் அது?